முதலில் நியூஸ் தமிழ் 24/7 என்ற அந்த சேனலை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். ஹிந்து கடவுள்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி நீதிமன்றத்தில் வருத்தம் தெரிவித்திருந்த மத போதகர் மோகன் சி லாசரஸ் தற்போது மீண்டும் சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியம் என கூறி துர்மதத்தில் இருக்காமல் அந்த மதத்தை விட்டு வெளியே வாருங்கள் என பேசியிருக்கிறார். ஆனால் உனக்கோ துன்மார்க்கத்தை விட்டும் பாவத்தை விட்டும் சடங்காச்சாரத்தை விட்டும் பாரம்பரியத்தை விட்டும் மனம் திரும்ப உனக்கு மனம் இல்லை. அன்பு சகோதரர்களே, அறம் சார்ந்த தமிழ் வாழ் தமிழ் குடி மக்களே, இந்த வீடியோவை அவர்கள் போட்ட அந்த வீடியோவை உங்களுக்கு முன்பாக நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை பாருங்கள். இதில் அவர் எங்கு துர்மதத்திலிருந்து வாருங்கள், துர்மதத்திலிருந்து கிறிஸ்துவத்துக்கு வாருங்கள், துர்மதம் இந்து மதம் என்று ஏதாவது சொல்லியிருக்கிறாரே என்று பாருங்கள். இவர்களுக்கு தமிழ் புரியாமல் துன்மார்க்கத்திலிருந்து திரும்புங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை கூட புரியாமல் இப்படிப்பட்ட முட்டாள்கள் எல்லாம் சேனல் நடத்தினால் என்ன ஆகும் தமிழ்நாட்டில் என்று பாருங்கள். அதைத்தான் தமிழன் சேனலை தமிழர்கள் நடத்த வேண்டும். ஒரு தமிழ் வார்த்தையை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இவர்கள் ஒரு மதத்தின் மீது வன்மம் வைத்து தன்னுடைய தொழில் போட்டியாளரை சமாளிக்க முடியாமல் இப்படி மதத்தின் பெயரால் ஒரு பொய்யை எப்படி திரித்து கூறியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எவனாவது அந்த வீடியோவை மறுபடியும் போட்டு எந்த இடத்திலே அவர் துர்மதத்தில் இருந்து வாருங்கள் என்று சொன்னார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை நீங்களே ஒரு வீடியோவை போட்டு விடுவீர்கள், அது குறித்து அவர் தவறாக பேசினார் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏன் செய்கிறது இந்த சேனல் என்பதை தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்ட காட்டுத்தான் இந்த வீடியோ காணொலியை நான் வெளியிடுகிறேன். இதன் உண்மையான உள்நோக்கம் என்ன? சேனல் போட்டி இந்த ஒரு பிசினஸ்னுடைய அந்த எதிரி மனப்பான்மை, மற்றவரை குறை சொல்லுதல், வியாபாரத்திலே தனக்கு போட்டியானவர்களை எதிர்க்க நேரடியாக எதிர்த்து நிற்க திராணியற்று அவர்களை இப்படி கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை இந்த சேனல் வெளியிட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த முழு வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிற இந்த காரணங்கள் விளக்கங்கள் உங்களுக்கு முழுமையாய் புரியும். ஏன் அண்ணன் மோகன் சிங் மட்டும் குறிவைத்து இவர்கள் தாக்குகிறார்கள், இந்த சேனலுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். முதலாவது, அறம் சார்ந்த தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக அன்பின் வணக்கங்கள். இந்த நாளிலே நியூஸ் தமிழ் என்ற ஒரு செய்தி நிறுவனத்தை குறித்தும் அதனுடைய மோசமான ஒரு வீடியோ அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள், அதை குறித்து உண்மை நிலை குறித்தும் உங்களுக்கு மத்தியிலே நான் பேச வந்திருக்கிறேன். நேற்றைய முன்தினம் நியூஸ் தமிழ் என்ற அந்த செய்தியிலே கிறிஸ்தவ மத போதகர் அருமை அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவரை குறித்து மிகவும் தவறான ஒரு பொய் செய்தியை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த பொய் செய்தி வெளியிட காரணம் என்னவென்றால், அவளுடைய தொழில் போட்டி தொழிலே அவரை எதிர்கொள்ள முடியாதபடிக்கு சேனலுடைய டிஆர்பியிலே இந்த சேனலை அவர்களோடு இவர்கள் சரியாக போட்டியிட முடியாத காரணத்தினாலே சத்தியம் டிவியை இவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கில் இவர்கள் செய்த எல்லா காரியங்களும் தோல்வியுற்றதினாலே இவர்களுக்கு அவர் மேல் இருந்த அந்த காழ்ப்புணர்ச்சினாலே வெளியிடப்பட்ட ஒரு தவறான வீடியோ தான் அதே தவிர மற்றபடி அதில் எதுவும் இல்லை என்பதை குறித்து தான் தெளிவுபடுத்தவும் அதை குறித்து விரிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லவும் இந்த காணொலியை நான் உங்களுக்கு முன்பாக பதிவு செய்கிறேன். முதலாவது, நியூஸ் தமிழ் என்ற செய்தி நிறுவனத்தை வன்மையாக சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக கண்டிக்கிறேன். ஒரு மதத்தை குறித்து கேவலமாக, அந்த மத போதகரை குறித்து கேவலமாக பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. நியூஸ் போட வேண்டும், நீ உன்னுடைய வேலையை நியூஸ் போட வேண்டும், தவறு செய்தால் தவறு என்று காட்ட வேண்டும். நீ போட்ட அந்த வீடியோவையே நீ தயவு செய்து அறம் சார்ந்த தமிழ் மக்கள் தயவு செய்து அதை பார்க்க வேண்டும். எங்காவது அவர் துர்மதத்திற்கு மாறுங்கள் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினாரா என்று சொல்லுங்கள். அவர் துர்மதத்துக்கு மாறுங்கள், அதை இந்து மதத்தை குறித்து சொல்லிவிட்டார் என்று பொய் பிரச்சாரத்தை சொல்லும் பொய் பேசும் இந்த டிவி சேனல் முடக்கப்பட வேண்டும். யாரையும் நீங்கள் பயமுறுத்தியோ ஏமாற்றியோ இல்லை பின்புறமாக குத்தியோ உங்களால் வளர முடியாது என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நடத்துகிற அருமையான அந்த நிறுவனத்துக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என் வேத புஸ்தகத்திலே ஒரு வசனம் உண்டு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் யார் மீது விழுகிறதோ அவன் நசுங்கி போவான் என்று என் வேத புஸ்தகத்திலே ஒரு வசனம் உண்டு. கிறிஸ்துவ மதத்தின் மீது உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்து அவனோடு மோத வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும். உண்மையும் நேர்மையும் இல்லாமல் ஒரு பொய்யை வதந்தியை பரப்பி ஒருவரையும்
உங்களால் குற்றப்படுத்தி விட முடியாது. அந்த வீடியோவை நீங்களே போட்டுவிட்டு எந்த இடத்திலாவது அவர் அப்படி பேசினார் என்று மார்க் செய்து உங்களால் தைரியமாக காட்ட முடியுமா? இதை ஒரு முட்டால் வேறு பார்த்து விட்டு சொல்லுகிறான், அதை ஒரு கிறிஸ்துவனை வேற வைத்துக் கொள்கிறீர்கள். அறிவு கட்டவன் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு எதையாவது ஒன்றை உளறினால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? அவனுக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். உங்கள் வளர்ச்சி இதற்கு மேல் வீழ்ச்சியாக மாறுமே தவிர ஒருவனை பின்தள்ளிவிட்டு உங்களால் வளர முடியாது. ஏன் இதை குறித்து நான் பேசுகிறேன் என்றால், இதில் உள்ள தொழில்நுட்ப பிரச்சனையும் இதில் உள்ள வியாபார போட்டியும் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதை தொடர்ந்து நடத்துகிற அருமையான சகோதரன் சக்கிலன் என்பவர் TCCL என்ற ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவர். அது ஒரு MSO என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசு கேபிள் TCCL மற்றும் சுமங்கலி கேபிள் SVC என்று சொல்கிற சுமங்கலி கேபிள் விஷன், இப்படி பல MSOக்கள் உண்டு. அதில் அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து தான் ஒவ்வொரு சேனலும் ஒளிபரப்பப்படுகிறது. அவர்கள் ஒரு செட்டப் பாக்ஸ் என்று கொண்டு வந்து தான் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் எல்லார் வீட்டிலும் வைத்து சேனல்களை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த TCCL என்ற அந்த நிறுவனமும் அதை நடத்துகிற சக்கிலன் என்பவரும் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த சக்கிலன் தான் இந்த டிவி சேனலிலே ஒரு நிர்வாக பொறுப்பிலே இருக்கிறார். அவரும் ஒரு பார்ட்னராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரும் ஒரு அந்த சேனலுக்கும் முதன்மையான ஒரு மனிதனாக இருக்கிறார். என்ன பிரச்சனை அவர்களுக்கு, இவர்களுக்கும் அண்ணன் மோகன் சிலாசருக்கும் என்ன பிரச்சனை? வியாபார போட்டி. வியாபாரத்திலே ஒருவரை ஒருவர் தொழிலே முந்த முடியவில்லை என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே இவர்கள் பல குறுக்கு வழியை மேற்கொண்டு சத்தியம் டிவியை இவர்கள் எப்படி முடக்கிவிட வேண்டும், அதை விட தனக்கு TRP ரேட் என்று சொல்வார்கள், பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி விட வேண்டும், எல்லாவற்றிலும் அருமையான செய்தியை கொடுக்கிற சத்தியம் டிவி முதன்மையாக இருக்கிறது, அதை வீழ்த்திவிட்டு நியூஸ் தமிழை முதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் முயற்சி செய்து அதற்கான பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். அப்படி செய்யப்பட்ட சூழ்ச்சி தான் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலே, பல மாவட்டங்களிலே மதுரையை தாண்டி இவர்கள் பல நேரம் TCCL என்று சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் இருந்த இந்த சத்தியம் டிவியின் ஒளிபரப்பை தடை செய்தார்கள். இவர்களிடத்தில் அந்த அதிகாரம் இவர்கள் தான் MSO ஆபரேட்டர்கள் என்பதால் அந்த சேனலை முன்னுக்கு பின்பாக அந்த மாற்றி கீற்றி போட்டு அந்த படங்களை வெளிவர முடியாதபடிக்கு அந்த நியூஸ் சேனலை வெளிவர முடிய பல தடைகள் செய்தார். கடைசியிலே சில இடங்களிலே அதை வெளியிடப்படாமல் ஆஃப் செய்து வைத்து விட்டார்கள். சேனல் தெரியவில்லை, பல ஊர்களிலே சேனல் தெரியவில்லை என்ற ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து அண்ணன் மோகன் சிங் அவர்களிடத்திலே மக்கள் சொல்லும் போது, உங்களுடைய ஒளிபரப்பு எங்களுக்கு வரவில்லை, எங்களுக்கு தெரியவில்லை என்று அவரிடத்திலே சொன்ன போது, அவர் தன்னுடைய ஒரு கூட்டத்திலே ஜபக்கூட்டத்திலே அவர் தெளிவுபடுத்துகிறார், அப்படி உங்களுக்கு தெரியாவிட்டால், நீங்கள் அந்த சத்தியம் டிவி உங்களுக்கு தெரியாவிட்டால், நீங்கள் நாங்கள் ஆரம்பித்திருக்கிற கம்ஃபர்டர் போன்ற மற்ற சேனல்களுக்கு வந்து விடுங்கள், அது யூடியூப்ல இருக்கிறது, அதுக்கு வந்து விடுங்கள், மாறி விடுங்கள், அப்ப அந்த மாதிரி நேரத்தில் இதை வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதுனாலே அவர் மேல் இவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி. அப்படி சொன்னதால் என்ன நடந்தது? தமிழகத்தின் பல பகுதியில் இருந்த TCCL இருந்த ஆயிரக்கணக்கான கேபிள் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய செட்டப் பாக்ஸை திருப்பி கழட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கு வேண்டாம் என்று, சேனல் எங்களுக்கு வேண்டாம் என்று கழட்டி விட்டார்கள். இதனாலே இவருக்கு பிசினஸ்லே பெரிய அடி. ரெண்டாவது, இவர்களால் சத்தியம் டிவியை போல ஒரு தரமான செய்தியை கொடுத்து நம்பர் 1 என்ற வரிசையில முந்த பார்த்தார்கள், வர முடியவில்லை. அந்த வியாபார போட்டி அதற்கு தடையாக அப்படி அவர் சொன்னதினாலே தமிழகத்தில் இருக்கிற அநேக அந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அந்த சேனலை விரும்பி பார்க்கிற அநேக மக்கள் TCCL என்ற அந்த கேபிள் ஆபரேட்டரிடத்திலிருந்து வெளியே போய்விட்டார். இதுதானே உங்களுக்கு கோபம்? இதுதானே தொழில் போட்டியிலே நீங்கள் விழுந்து விட்டீர்கள். ரெண்டாவது, நீங்கள் கஷ்டப்பட்டு நடத்தின இந்த சேனல்கள் எல்லாம் நஷ்டத்திலே போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வியாபாரம் இல்லை. இந்த வியாபாரம் இல்லாத நேரத்திலே நீங்கள் செய்த எந்த சூழ்ச்சியும் பலிக்கவில்லை. அதையும் மீறி சத்தியம் டிவி நம்பர் 1 போய் கொண்டிருக்க அருமையான மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த பொறாமையினாலே அவரை தாக்க வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வெளியிடப்பட்ட வீடியோவை தவிர இதில் வேற சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. யார் இந்த சக்கிலன் என மிகப்பெரிய ஒரு மனிதன் இல்லை. நான் சாம் எக்ஸ்போவிஷன் என்று முதலாக இந்த கேபிள் டிவி ஆரம்பிக்கிறது முன்னோடியாக இருந்து தமிழகத்திலே பல கேபிள் டிவிக்கான எக்ஸிபிஷன்களை நடத்தி பல இடங்களிலே செமினார்கள், ஆரம்ப காலத்திலே கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கெல்லாம் நாங்கள் அதை குறித்து தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்திருந்த நாட்களிலே சென்னையிலே ஒரு 60-70 வீடுகளை வைத்து ராயபுரத்திலே ஒரு சின்ன கேபிள் ஆபரேட்டர் தான் இவர். அப்படி இருந்துதான் இந்த தொழிலுக்கு வந்தவர். அப்புறம்தான் இவர் வந்து தமிழ்நாடு கேபிள் டிவி அந்த ஆபரேட்டர் அசோசியேஷன் என்று ஆரம்பித்து பல காரியம் அதெல்லாம் அதனோடு நாங்கள் இருந்து அவருக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கோம் அந்த நாட்களிலே. இன்னும் அவர் இந்த விஷயங்கள்லாம் தெரிந்து அநேகர் இன்னும் சென்னையில் உயிரோடு தான் இருக்கிறோம். இவர் ஒன்றும் பான் வித் சில்வர் ஃபோனோ பெரிய இதில் இருந்து வந்தவர் அல்ல. இவர் மற்றவர்களை ஏமாற்றி மற்ற
பல காரியங்களை செய்து வந்து தன்னுடைய வாழ்க்கையில வளர்ந்தவர் தானே தவிர எப்படியோ தொழில் போட்டி வளர்ந்தார். நல்லது, அவரை குறித்து தனி காழ்ப்புணர்ச்சி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு வியாபாரத்திலே ஒரு வருவதே உனக்கு வியாபார போட்டி இருந்தால் நீங்கள் வியாபாரத்திலே சந்திக்க வேண்டுமே தவிர இப்படி மதத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தியோ ஒரு மத போதகரை நீங்கள் அவமானப்படுத்துவதை நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம். சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி ஒரு நாளும் தமிழகத்தில் இருக்கிற எந்த போதகரை எவன் கேவலப்படுத்தினாலும் யார் எப்படி செய்தாலும் அதை எதிர்த்து போராடும், அவர்களுக்காக குரல் கொடுக்கும். இந்த விஷயத்திலே நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோவை போட்டு பாருங்கள். எங்காவது அவர் இந்து மதத்தை பழைய வீடியோ ஒன்று கூட புதியதில்லை, அவர் பழைய வீடியோ முதல்ல பல கோர்ட்டிலே போட்டு இந்து மதத்தை குறித்து பேசினார் என்பதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி முடிந்தாயிற்று. அதையெல்லாம் எடுத்து கொண்டு திரும்பி போட்டுவிட்டு இன்று புதுசாக பேசினதை போல நீங்கள் கட்டி பண்ணி ஒட்டி எல்லாம் இப்படி வேலை செய்து கொண்டு ஏன் இந்த கேவலமான வேலை உங்களுக்கு? சேனல் நடத்துகிறவனுக்கு ஏன் இந்த கேவலமான தொழில்? ஒரு மதத்தை குறித்து தவறாக பேசுகிறேன். நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்துவ மதத்தை கொச்சைப்படுத்தி நீ பேசுவாய் என்றால், எங்கள் மத தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவாய் என்றால் நாங்கள் வன்மையாக பேச நேரிடும். உன்னுடைய அந்த மலையாள புத்தியெல்லாம் நீ உன்னுடைய அந்த வேலை இடத்துல வைத்துக்கொள், இங்கு வைத்துக்கொள்ள எங்களிடத்திலே வைத்துக் கொள்ளாது. ஏன் மத பிரச்சனை தூண்டுகிறாய்? உனக்கு வியாபாரம் இல்லை என்றால் வியாபாரத்தை பெருக்குவதற்கான ஐடியாவை பார். உன்னை போலத்தானே எத்தனை கேபிள் ஆபரேட்டர்கள் சேனல் ஆரம்பித்தார்கள். அருமையான அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள், அவர்கள் அந்த பாலிமர் நியூஸ் அந்த சேனலை ஆரம்பித்தார். அவர் எப்படிப்பட்ட கேபிள் ஆபரேட்டர் என்று உனக்கு தெரியுமா? அவர் ஆரம்பத்திலிருந்து நான் அவரை முதல் நாள் சந்தித்த நாட்களிலிருந்து அவர் BMW கார் வைத்திருந்தார், பென்ஸ் கார் வைத்திருந்தார், சாரி பென்ஸ் வண்டியை வைத்திருந்த அவ்வளவு பெரிய மனிதன். ஆரம்பத்தில் கேபிள் ஆபரேட்டரிலே தமிழ்நாட்டிலே அவர்தான் முதலிலே ஃபாரின் கார் வைத்திருந்த ஒருவர். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு சேனலை ஆரம்பித்தார். ஒரு நாளும் எந்த போட்டியும் அவர் ஒட்டி எந்த பொறாமையும் எதுவுமே இருக்காது. ஆனால் உங்களை குறித்து எத்தனை குற்றச்சாட்டுகள் எங்களிடத்துல வந்தது. நாங்கள் எல்லாம் கேபிள் அந்த டிவி அந்த காரியத்திலிருந்து விலகி வேறு வந்து விட்டதாலே நாங்கள் அதில் எல்லாம் தலையிடாது இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பித்து அந்த நாட்டிலிருந்து செய்து கொண்டு இன்று ஏன் அதை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? வெளிச்சம் டிவி ஆரம்பித்த அருமையான சகோதரன் கூட ஒரு கேபிள் ஆபரேட்டர் தானே, எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எனக்கு பேச உரிமை உண்டு என்ற காரணத்தினாலே உங்களை கண்டித்து பேசுகிறேன், சொல்லுகிறேன். அந்த வீடியோ பதிவு போட்டதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் இதை நாங்கள் இப்படியே விட்டுவிட மாட்டோம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, ஒரு கேபிள் டிவி நிறுவனம், தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் மத கலவரத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடாது. அவர் குற்றப்படுத்தினார், அப்படி அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த வீடியோ தைரியம் இருந்தால் உங்களுக்கு அந்த வீடியோவை போட்டுவிட்டு பொதுத்தளத்தில் என்னோட விவாதத்துக்கு வருவீர்களா, அந்த சேனலில் போட்டு காட்டுவீர்களா? மறுபடியும் பொய் என்பதை நான் உங்களுக்கு முன்பாக உங்கள் வீடியோ வைத்து நிரூபித்து விடுவேன். ஆகவே மறுபடியும் நியூஸ் தமிழ் சேனலுக்கு சொல்லுகிறேன், கண்டித்து சொல்லுகிறேன், இப்படி உங்களுடைய வன்மமான விளையாட்டுகளை எல்லாம் மதத்தோடு வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் சேனலில் போட்டி இருந்தால் உங்கள் சேனல் தரத்தை உயர்த்துங்கள், செய்தியை உயர்த்துங்கள். அவளோடு போய் தொழில் போட்டி போங்க, தொழிலிலே போட்டி போடுங்கள். தவறில்லை, தொழிலிலே போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமையாலே தனி மனித காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. அப்படி பொறாமையிலே காழ்ப்புணர்ச்சி இருந்ததால் தான் இப்படிப்பட்ட மாபெரும் தவற்றை இந்த சேனல் செய்திருக்கிறது. இது வெட்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியது. இதை நீங்கள் மறுபடியும் இந்த தவறு எப்படி நடந்தது என்பதை சொல்லி திருத்திக் கொண்டால் உங்களுக்கு நல்லது என்று சொல்லி, அருமையான அன்பு சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள், எத்தனை பல லட்சம் மக்களுக்கு உதவியாக இருக்கிறவர்களை குறித்து, பனி மனிதனை குறித்து ஏன் அவதூறு பரப்புகிறீர்கள்? அதற்காகத்தான் இந்த நியூஸ் சேனல் வைத்திருக்கிறீர்களா? இல்லை நீங்கள் ஏதாவது இந்து இயக்கத்தின் சார்பாக கிறிஸ்துவ மதத்தை புண்படுத்துகிறீர்களா? ஒரு அது இல்லைவற்றால் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் இந்து மதத்து சார்பாக சங்கிகளுக்கு, நாங்கள் சங்கிகள் தான் எங்களுடைய சேனலில் நாங்கள் கிறிஸ்துவை கொச்சைப்படுத்தோம், தைரியம் தான் சொல்லி பாருங்கள், சொல்லுங்கள். அப்படி இருந்தால் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். பொதுவாக வருகிற சேனல் நியூஸ் சேனல், அதை நீங்கள் எப்படி ஆரம்பித்தீர்கள் அந்த வரலாறுலாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் அது உங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும், அது தேவையற்றது எங்களுக்கு. உங்கள் வியாபாரத்திலேயோ உங்கள் தொழிலிலோ நாங்கள் குறுக்கிட விரும்பவில்லை. ஆனால் கிறிஸ்துவில் இப்படி நீங்கள் வன்மையாக தாக்கித்தான் இந்த தொழிலை நான் செய்வேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், சிறுபான்மை மக்கள் நலக்கட்சியின் சார்பாக மிகப்பெரிய கண்டனங்களையும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் முடியுமானால் சட்டபூர்வமான நடவடிக்கைகளும் நாங்கள் இறங்குவோம் என்று உங்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு எச்சரிக்கையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே எத்தனையோ யூடியூப் சேனல்கள் இன்று கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, மத போதவர்களுக்கு விரோதமாக போலி ஐடிகளை வைத்துக்கொண்டு, கிறிஸ்தவர்களை போல போலி ஐடிகளை வைத்துக்கொண்டு யூடியூப்ல சேனல் தொடங்கி பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதையும் சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. யாரெல்லாம் அப்படி பொய் போலி ஐடிகளை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவ மத போதவர்களுக்கு விரோதமாக இதுக்கு மேல் செய்தி வெளியிட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கற்பனையாக கேவலப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், எல்லா கிறிஸ்தவ மத தலைவர்களுக்காக போதவர்களுக்காக சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி களத்திலே இறங்கி உங்களை சட்டப்படி சந்திப்போம், உங்கள் மேல் வழக்கு தொடுப்போம், நீங்கள் உங்களிடத்திலே சரியான
ஆதாரம் இருந்து ஒருவரை குற்றப்படுத்தி எழுதினால் பிரச்சனை இல்லை. ஆனால் பொய்யாக நீங்கள் ஒருவரை கிண்டல் செய்கிறோம் என்று சொல்லி தேவையில்லாத காரியத்தை நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், இருக்கிற பல சேனல்கள் 4-5 சேனல்களில் தொடர்ந்து இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பல நல்ல போதைகளை கேவலப்படுத்தி எழுதி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்கு பின்பாக போலி ஐடிகளிலே வைத்துக் கொண்டு பல கிறிஸ்தவர்களைப் போல பேரை வைத்துக் கொண்டு சங்கிகளும் இந்துத்துவவாதிகளும் கமெண்ட்ஸ் போட்டுக்கொண்டு கிறிஸ்துவை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். சிறுபான்மை மக்கள் நல கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது. உங்கள் அத்தனை யூடியூப் சேனல்களையும் கண்டிப்பாக முடக்குகிற காரியத்திலே நாங்கள் இறங்கி விடுவோம். இதற்கு மேல் எவனாவது தைரியம் இருந்தால் இதற்கு மேல் போட்டீர்கள் என்று சொன்னால் நேரடியாக நாங்களே களத்திலே வந்து அவர்கள் மேல் நாங்கள் வழக்கு தொடுப்போம். அது எந்த போதகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறாள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களுக்காக சிறுபான்மை மக்கள் நல கட்சி வந்து போராடும். இந்த நேரத்தில் மறுபடியும் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது இதுதான். கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்துக்கு விரோதமாக ஒரு தேவ மனிதனை வேண்டுமென்று, இது வந்து இந்த இவரை குற்றப்படுத்துவதை பார்த்தால் இது வந்து ஒரு மதவாதத்தினுடைய மதவாதிகளுடைய தூண்டுதலால் தான் இது நடக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். இதை நீங்கள் தவிர்க்க நீங்கள் முற்படுங்கள். அருமையான அந்த சேனலுக்கு மறுபடியும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது இதுதான். கிறிஸ்துவில் அவள் மிகவும் சாந்தமானவர்கள், அவள் அன்பு நிறைந்தவர்கள், அது அனைத்தையும் மன்னிக்கத்தக்கவர்கள். அவர்களை வீணாக நீங்கள் பிரச்சனைக்கு உட்படுத்த வேண்டாம். உங்கள் தொழிலை மட்டும் பாருங்கள், மதத்திலே வீணாக நீங்கள் குறுக்கிடாதீர்கள் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நான் கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்தால் நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். இதற்கு தொழில் போட்டியை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இப்படி தொழிலிலே ஒருவரை வீழ்த்த முடியாதவர்கள் குறுக்கு வழியாக போய் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் ஒரு நாளும் அவர்கள் சாதித்ததில்லை. இரண்டாவது, இந்த வேத வசனத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கல் யார் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போட்டுவிடும். தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக் கொள்ள வேண்டாம். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற கிறிஸ்துவர் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.